நன்றி பரிசு தாவியானவரை உங்களை நாங்க வெல்கம் பண்றோம் எங்களுக்குள்ள இருக்கிறவங்களுடைய பிரசனம் எங்களுக்குள்ள போதிக்கிறவங்க பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு சப்பா எஸ் ஹோலி ஸ்பிரிட் வேர் அவேர் ஆர் நாட் நீங்க ஆவியானவர் உள்ளதா இருக்கிறீங்க ஒரு ஒருத்தருக்குள்ள இருக்கிறீங்க அந்த ஒரு எஸ் லாட் அந்த இன்சைட்குள்ள ஒரு ஒருத்தரும் வருவதாக ஒருவர்களாக எஸ் ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லாட்

எல்லாத்தையும் கொடுக்கிறவர் நீங்க பரிசு தாவியானவர் எங்களை ஒவ்வொரு குழு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா அவங்க நன்றி உமக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா அவங்க நன்றி ஓரா மாஷதாசை தேரே மேரதராபா த ஓராமா தெரே மேரதலாக்கர பேதரம் மௌஷதரம் அவருடைய வழி நடத்துதல எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்டாகட்டும் சொல்லி நாங்க இன்வைட் பண்றோம் எஸ் ஹோலி ஸ்பிரட் விதைகள் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் எங்க பார்வைக்கு அது காம்பேட்டாண்டு உங்களுடைய பிரசனத்தில இருந்து நீங்க எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கறீங்க எல்லாவற்றிலிருந்து வெளியே வருகிற வழியை நீங்க பார்க்கறீங்க நாங்க உம்ம பார்வையில எங்க சூழ்நிலையை பார்க்க எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்க எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்கிறதுக்காக நன்றி நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எஸ் ஹோலி எஸ் லார்ட் Angabi English Arab dinner pondro in a surrender pandro in surrender pondro and every. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Yes, Lord. Yes, Holy Spirit. Thank you, Lord. Apamakanandi, Makanandi. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. தேங்க்யூ எல்லா நேரத்திலையும் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு எங்களுக்கு உண்டாகட்டும் மறுபடியும் மறுபடியும் நீர் பேசுகிற காரியம் நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லைன்னு எங்களோடு பேசுறீங்க இட் இஸ் நாட் தட் யூ ஆர் லீவிங் அஸ் லார்ட் நிறைய நேரத்துல எங்க எங்க பாத்துல நீங்க எங்களை கரம் பிடிச்சு கொண்டு வரும்போது வரும் போது நாங்க அந்த பெரிய அந்த பாதையில உமை விட்டு தூரமா விலகி போகிறோம் ஒரு விஷயத்துல ஒரு குழப்பம் வரும்போதோ பயம் வரும்போதோ நாங்க அந்த இடத்துல நின்றுடுறோம் ஸோ ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்கப்பா எங்களை திரித்து நடத்துக்கிற தெய்வம் அல்ல அதே மாதிரி நாங்க பின்னாடி நகர்ந்தாலும் நீங்க கூட வந்து எங்க கூட அங்க நிக்கிறீங்க இட் இஸ் நோ டிலே ஃப்ரம் யூ லார்ட் ஆனால் எங்களுடைய வில்லை தாண்டி நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க எங்களுக்கென்று தெரிஞ்சிருக்கிற தேர்ந்தெடுத்தல நீங்க கனம் பண்ணுறீங்க அன்று நிறைய பேருக்கு அந்த டிலேஸை குறித்த வருத்தங்கள் இருக்குது ஆனா அது ரீசன் தெரியல ஆனால் அது ரீசன் இஸ் நாட் காட் அப்படிங்கிற தெளிவு ஒவ்வொருத்தருக்குள்ள இன்னைக்கு நீங்க உண்டாக்க போகிறதுக்காக நன்றி இதுல ஏன் ஒருவேளை நான் சரியா ஜெபிக்கணுமா இல்ல சரியா விஷயங்களை இது பண்ணணுமா என்ன பண்ணணும் இல்ல சில பேர் காணிக்க குடுத்தா பொறுத்தின பண்ணா சரியாயிடுமா இப்படி எல்லாம் நிறைய ஆங்கிள் நிறைய யோசிக்கிறீங்க பட் ஆனா யூனோ சம்திங் சில விஷயத்துல தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி நாம கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கும் போது அதை அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னே நம்ம கேட்க மாட்டோம் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்து ஒரு விஷயத்த செய்யும் போது அதுல அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு கூட கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காரியத்தை நினைக்கும் போது நான் நினைக்கிற விதத்துல நான் நினைக்கிற நேரத்துல அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அந்த சுயம் என்ன பண்ணுது ஒரு பிக்சேட் போயிருது அதுல தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்பது இல்லை அன்னொன்னு தேவனுடைய சத்தம் நம்மளே திணிக்கிறதாகவும் இருக்கிறது இல்லை அநேக நேரத்துல ஏன் இதை செய்ய வேணாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை ஏன்

When there is இருக்கும்போதுல மட்டும் கிடையாது பாருங்க இப்ப நம்ம உடம்பு பலவீனமா இருக்கு அதனால எனக்கு சுகமாகல அவரோட நேரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்க கூடாது சரிங்களா நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க ஆஹ் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க மேபி இப்ப ஒரு நேரம் கிடையாதா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சரி பண்ணுவார்க்கும் அப்படி கிடையாது சரிங்களா அது நம்ம நீடின்னு அவருக்கு தெரியும் நம்மளோட பிரச்சனை பாண்டேஜஸ் உடையணும்னு அவருக்கு தெரியும் ஆனால் சில முடிவு செய்கிற விதங்கள்னு இருக்கு இல்லையா சில விஷயத்துல முடிவு செய்யறதுல இதுவா அதுவான்னு நினைக்கிறதில்ல இங்கேயா அங்கேயா நினைக்கிறதுல இந்த பிஸ்னஸை இப்போ இப்போ செய்யலாமா அதுவும் இந்த விதத்துல பணத்தை புரட்டி செய்யலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குறதுல ஏன் ஹில் வெயிட் ஹில் வெயிட் அவர் வந்து நம்மள துருதி படுத்தி அவசரப்படுத்தி செய்யறவர் இல்ல விட்டா போச்சு புடி அப்படின்னு எல்லாம் ஆண்டவருடைய சத்தம் இருக்காது ஒருவேளை என்ன ஹரினர்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோமா அது நமக்குள்ள இப்ப போனா கிடைக்காதுங்கிற ஒரு விரைவு ஒரு வேகத்தன்மைனாலயோ இல்ல சுத்தி இருக்கிற சத்தங்கள் சொல்றதுனாலயோ நம்ம அதை செய்திருப்போம் பரிசு மாட்டார் ரஷ் பண்ண மாட்டாரு முடிவெடுக்க என்ன பண்ண மாட்டாரு ஹரி பண்ண வைக்க மாட்டார் தேங்க்யூ ஹோலி ஒருவேளை அப்படி ஏதோ முடி எடுத்து ஒருவேளை சிக்கல்ல போய் இருப்பாங்களான்னா அந்த ஹீலிங்க நாங்க பேசுகிறோம் யப்பா அதுல இருந்து வெளியே வருகிற வழியை நீங்க உண்டாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நிறைய பேருக்கு இந்த இந்த சத்தியம் எல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனைல போயிருக்க மாட்டேன் தேவையில்லாத கடனுக்குள்ள சிக்கி இருக்க மாட்டேன் வீணான வம்புகளுக்குள்ள தேவையில்லாத மனுஷனோட பாண்டுக்குள்ள நான் போயிருக்க மாட்டேன் இவ்வளவு சிக்கா இருந்திருக்க மாட்டேன் இப்படிலாம் நிறைய பேருக்கு இப்ப வருது தாட்ஸ்ல சத்தியங்களை கேட்க கேட்க ஐயோ நான் அதெல்லாம் தெரியாதனாலதான் போய் ஆயிட்டேன் இந்த சத்தியம் கூட எனக்கு சீக்கிரம் ரீச் ஆகலையே லேட்டா தானே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சோர்வு வருது ஆனா யூ நோ சம்திங் இது ஆண்டவர் உங்களுக்கு பெட்டர் லேட் தென் நெவர் உங்களுக்கு அது லேட்டா தோணுது ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல உங்க கண் மனக்கண்கள் திறக்குது இப்போ நீங்க அந்த கிராஸ் பண்ற எத்தனையோ பேரு அதை கிராஸ் பண்றாங்க இந்த சத்தியத்துக்கு இடம் கொடுக்காம கிராஸ் பண்ணி நிறைய பேர் சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஏன் லார்ட் இப்பொழுதும் இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேனே அதற்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்களை கேட்டுட்டு அதை உள்ள கூட வாங்க முடியாத அளவுக்கு வருத்தத்திலேயே இருந்துடக்கூடாது பரிசு ஆவியானவரே இந்த சத்தியத்தை எல்லாம் புரிந்து கொள்ள நீ முடி சுபாவத்தை அறிந்து கொள்ளுகிற கிருவை இப்பயாச்சும் எனக்கு குருவாச்சே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என் மனக்கண்கள் திறந்ததே நன்றி அப்பா நன்றின்னு சொல்லுங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ் அப்பா ਮਕਨੰਨ ਜੂ ਮਕਨੰਨ ਜੂ ਮਕਨੰਨ ਜਰੀ ਮੁਕਨੰਨ ਜੀ ਮੁਕਨੰਨ ਜੀ ਰੀਦਾ ਰਾਮਾਸ਼ਾ ਕਾਰਬੇ ਔਰ ਮਾਸ਼ਾ ਦਾ ਲਾਹਤ ਰਮੀ ਦਾ ਰਮੋ ਸ਼ਦਲਾ ਔਰ ਮਹਾਸਤ ਰਹੀ ਹਦੀਲੇਕੇ ਰੇਬੇਸ਼ਦਲਮ ਔਰ ਮਾਸ਼ਾ ਦਲਾ ਹਸੀਤੇ ਰੀ ਮੇਰਾ ਦਾ ਲਾਕ ਰੇਦੀ ਰੀ ਮੀਜੀਦ ਰੀਬੀ ਔਰ ਮਾਸ਼ਾ ਦਲ ਹਸਤਰ ਮੇਰਾ ਦਾ ਲਾਕ ਕਰਵੇ ਔਰ ਮਾਸ਼ਾ ਦਾ ਲਹਸੀਤੇ ਰੀ ਮੇਰਾ ਦਾ ਲਾਕ ਕਰਵੇ ਯੂ ਨੋ ਇਪੋਦੋ ਅਰਮੀ ਉਗਲੁਕ ਪੁਰੀਯਰਦਨਾਲਾ உங்களுக்குள்ள ஒரு ஒரு பேர்டன் உருவாகுது இல்லை ஐ ஹாவ் டு டெல் திஸ் இதை நான் நிறைய பேருக்கு சொல்லணும் இதை நிறைய பேருக்கு நான் டீச் பண்ணணும் இதே மாதிரி எவ்வளோ பேர் அறியாமையில இருல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தையை நான் சொல்லணும் அப்படியே தேவனுடைய இருதயத்தை நான் அப்படியே விவரிச்சு பேசணும் என்னுடைய தேவன் என்ன எப்படி நடத்துக்கிறாரோ இந்த பாத்தில நான் அப்படியே என்னுடைய ஜேர்னியே நான் சொல்லணும் சாட்சியா சொல்லணும் நிறைய பேருக்கு அப்படின்னு ஒரு பேர்டன் நிரப்போம் உங்களை ம் ஓகே தேங்க்யூ ஜி டிலே டைம்ல தான் நம்ம உருவாக்கப்படுகிறோம் டிலே நமக்கு தோணுது பாத்தீங்களா அது வெயிட்டிங் பீரியட்ன்றது ஒண்ணுமே கிடையாது நமக்குள்ள பியூட்டிஃபுல்லா சில விஷயங்களை ஆண்டவர் செய்வார் யூனோ வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த நமக்கு பெற்றுக்கொள்ளுவது அதுல இருக்கிற இதுவே தனிதான் ஏன்னா கேட்டவன டபான் டபான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குரோ ஆகவே முடியாது நம்ம குரோ ஆகவே முடியாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க லைஃப்ல எப்பெல்லாம் நீங்க ஒரு முதிர்ச்சிக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒரு விஷயத்தோட அருமை தெரிந்து அந்த விஷயம் உங்க கையில கிடைக்கும் போது அதை பத்தி நம்ம வேல்யூ புரிஞ்சு அந்த விஷயம் கையில வரும்போதுதான் அதுக்கு வேல்யூ நம்ம புரிஞ்சுப்போம் பிளஸ் மற்றவர்களுக்கும் அது என்ன பண்ணுவோம் ரொம்ப வேல்யூ நிறைந்ததா பிரசன்ட் பண்ணுவோம் எஸ் சோ எல்லாமே நன்மைக்கு நேராக தான் இது வரைக்கும் நடந்திருக்கிறது நடந்திருக்கிறதுல ஜாயின் பண்ணவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஐயோ முன்னாடியே தெரியலையே ஒருத்தங்க ஒரு சிஸ்டம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எங்க பாருந்தீங்க நீங்க இத்தனை வருஷம் எங்க இருந்தீங்க ஒருந்துக்கும் பதில் தெரியாம குழம்பி டிப்ரஷன்ல எவ்வளோ இதுல இருந்தேன் இப்பதான் எனக்கு அஹ் இங்க இருக்கிறீங்கதே தெரியுது ஏன் இப்பதான் தேட ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் சோ தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பரிசு தாவியானவர் என்ன பண்றாரு சரியான வழிநடத்தலை கொண்டு சரியான நபர்களோடு நம்மளை இணைக்கிறார் யா முன்னாடியே கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம் அவங்களுக்கு அவங்க தெரியாம அவங்க கால் பண்ணி விட்டுட்டு கூட போயிட்டு இருந்திருக்கலாம் பட் ஆனா எல்லாமே நம்ம லைஃப்ல கரெக்டா தான் நடக்குதுன்னு நம்ப ஆரம்பிக்கணும் நடக்குது ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஹீலிங்க நீங்க கொண்டு வருகிறதுக்காக நன்றி 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 ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு நான் வந்து நிதானமா ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்ப தோணுச்சு நிறைய பேருக்கு அந்த எமோஷனல் அப்ராப்ரேட்னஸ் இல்ல இது வந்து நீங்க சேத்துல போடணும்னு கிடையாது உங்க மனசுக்குள்ளேயே பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சரியா ரெஸ்பாண்டே பண்ண முடியல இப்போ ஒரு சூழ்நிலையில அழணும் ஆனா அழ வர மாட்டேங்குது ஒரு சூழ்நிலையில சிரிக்கணும் ஆனா சிரிப்பு வர மாட்டேங்குது அதாவது சரியான உணர்ச்சியை காட்டக்கூடிய தன்மைய நான் எனக்கு இல்ல இல்ல அப்படிங்கிறது நிதானத்துக்குள்ளயே இப்ப தான் வரீங்க நீங்க

அப்படியே இருந்து 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 பல வருஷங்கள் அந்த ஒரு வெறுமையில இருந்து 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 இன்னொன்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வழியில வ வளர்ந்த பிள்ளைங்க இப்போ அவரோல புரோக்கன் ஃபேமிலி அப்பா அம்மா நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல உங்களை அடி அண்ண அடிச்சு வளர்த்தது இல்ல நீங்க ஆஹ் ஒரு விதமான டிஸ்பங்ஷனாக இருந்த குடும்பத்துல வளர்ந்த பிள்ளைகளுக்கோ இன்னும் லைஃப்ல தொடர்ந்து நிறைய நெகட்டிவிட்டியை பார்த்து நிறைய விஷயங்களை வந்து இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு ஒரு ஃபெயிலியர் மைண்டாலிட்டியில வளர்ந்த பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது மேபி இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் ஸோ வயசு பொறுத்து இல்லை பட் ஆனா இப்போதான் நீங்க அந்த அவேர்னஸ் குள்ளயே வரீங்க சில பேர் மா இல்ல அப்படின்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துருந்தா கூட அழ வராது அழ அழனும் அப்படின்னு கூட அழறது வந்து அன்பெய்த்து அழக்கூடாது அது அது அந்த ஆங்கிலேயே நான் சொல்றேன்ல பட் ஆனா ஏசப்பா வந்து அஹ் அழுதாரு இல்லை அழு அழுதாரு லாசர்ஸ் இறந்தும் போது ஆஹ் மாத்தாலம் வந்து அப்படி சொல்லி அழும்போது அழுதாரு ஏன் பிகாஸ் ரியலி மூட் இன் கம்பேஷன் அதாவது ஒரு இடத்துல இப்படி ரியாக்ட் இப்படி இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் ஆனா அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கான ரீசன் உள்ளுக்குள்ள அவ்வளோ ரணம் மனசுக்குள்ள அவ்வளோ ரணம் ஆனா தனியா நீங்க அழுவீங்க ஒரு டைம்ல அந்த பயிலாய் பயிலாயி பயிலாயி அந்த வலி உங்களை அமழ்த்தும் போது எல்லாம் கூட அழுவீங்க ஆனா யாருக்கும் தெரியாது நீங்க அழறீங்கன்னு இன்னும் இதெல்லாம் வந்து எமோஷனலா நீங்க ரொம்ப ஊண்டடா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப பெயின்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எஸ் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு இருப்பீங்க வழியே தெரியாத ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் என்னன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்டேட் எடுத்தாலும் சென்சிட்டிவா யாருக்கோ எங்கேயோ நடந்துச்சுனாலும் தனக்கே நடந்தது பாரி அப்படி ஒரு சென்சிட்டிவ் குள்ள கூட இந்த உள்ள இருக்கிற வயங்கள் ஆஹ் வழிகள் அப்படி உள்ள உருவாக்கும் நான் இதை வந்து நீங்க சாட்ல போட வேணாம் நான் ஏன் சொல்றேன்னா ரொம்ப ஒரு ஒருவேளை நீங்க அப்படி காட்டிக்கணும் ஆனா ஒருவேளை அப்படி இருக்கு ஐ நீட் ஹீலிங் எனக்குள்ள அந்த விஷயம் இருக்குன்னே இப்பதான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா மீறியே எனக்கு வந்து அப்படி இருக்குது பிளாங்கா ஃபீல் பண்றேன் ஒரு எமோஷன்ஸ் காட்டுறதே வந்து அப்படி ரொம்ப ஒரு குழந்தைய கொஞ்சம் கொஞ்சது கூட உங்களால ஆஹ் எப்படின்னா அந்த ஒரு விதமான ஒரு பிளாங்க்னஸ் அந்த ஒரு சந்தோஷத்தை சிரிச்சு காட்டுறது இல்ல சில பேர் வந்து அப்படியே அதை கொஞ்சறதை கூட கொஞ்சமாட்டாங்க குழந்தைங்களை ஆஹ் இதெல்லாம் வந்து சடன் ஷாக்குள்ள போன மனசுக்குள்ளான அந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுல ஏதாவது ஒரு சம்பவம் இல்லை நம்மளவங்க திடீர்னு ஏமாத்தின விஷயம் அந்த ஷாக்கு அப்புறம் சடன் டெத் ஆஃப் லவுட் ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள பெரிய ரணங்களை உருவாக்கி இருக்க முடியும் நிறைய நேரத்துல நமக்கு அதை பத்தி தெரியாததுனால ஓகே இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் ஆனா ஆண்டவர் நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ எப்படி அனுபவிப்ப சொல்லுங்க இந்த உணர்ச்சிகள் தான் அனுபவத்தை காட்டு அனுபவித்து வாழறத காற்ற வழி அதுவே நமக்கு மறுத்து போன மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன ஒரு லைஃப் என்ன ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் பண்றதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் தான் நமக்கே தெரியறதில்லை நிறைய நேரத்துல தெரியறதே இல்லை அவனா அழவே மாட்டான் பிள்ளைங்க உடல் நீங்க வள குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா வர இருக்கிறீங்கன்னா குழந்தைங்க உண்மையாவே எக்ஸ்பிரசிவான் ஆஹ் அது அழற வேண்டிய சூழ்நிலை அழுதா சிரிக்க வேண்டிய சூழ்நிலை சிரிக்குதா சண்டை போடணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குதான்னு பாக்கணும் நான் ஒரு வீட்டுக்கு போட அப்ப அந்த குழந்தை எதுக்குமே நோவே சொல்ல மாட்டேங்குது அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அது செய்து ஆஹ் வெளியில பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆஹ் எது சொன்னாலும் செய்யுது நோவே சொல்ல மாட்டேங்குது எது குடுத்தாலும் சாப்பிடுது ஒண்ணும் வெளியில இப்படி ஒரு பிள்ளைதான் இப்படிதான் இருக்கணும் நமக்கு தோண வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை ஆனா எனக்குள்ள சொல்றாரு இல்ல இது நார்மல் கிடையாது நார்மல் கிடையாது எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் அவனுக்கு வந்து ஹீலிங் தேவை அந்த குழந்தைக்கு ஹீலிங் தேவை அவது ஒரு ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறான் பிகாஸ் தட் வே அவன் புரிஞ்சுப்பான் அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு பேரண்ட்ஸ் அதை பெருமையா சொன்னாலும் எனக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல அவன் அப்படி பழகி இருக்கான் ஏன்னா அவனுடைய எப்படி இருந்தாலும் தன்னுடைய விட இன்னொருத்தவனோட விஷயம் தான் ஆதிக்க போக போகுது அதை நான் சொல்லி என்னங்கிற மாதிரி அந்த வயசுலயே அந்த குழந்தை என்ன பண்ணிருக்காது மைண்ட அது பேட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு அப்ப நான் அப்படி எனக்கு அதான் யோசிச்சேன் இந்த வயசுக்குள்ளேயும் இப்படி இருக்குன்னா அப்ப நம்ம யோசிச்சேன் இப்ப ஆண்டவர் இப்படி பேசுறாரு நம்ம வளர்ந்த விதம் இல்ல இப்ப நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கிறவங்க இது மாதிரி எவ்வளவு பேர் இப்படிதான் வளர்ந்துருப்பாங்கல்ல நிறைய நேரத்துல இந்த டாமினன்ட் ஃபாதர்ஸ்ல கோவக்கார அப்பாங்க கோவக்கார அம்மாங்க கிட்ட எல்லாம் பய வளர்ற குழந்தைங்களுக்குள்ள தான் கருத்தை சொல்லலாம் தான் நினைச்சத சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விடுதலையே இல்லாம வளர்றாங்க ஏன் அது ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட தெரியாதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாருடைய ஆழ்மனதில் இருக்கிற வழிகளும் ஒன்னன்னா வெளியே வர ஆரம்பிக்கும் ஏன் ஒன்னா வெளியே ஆரம்பிக்கும் யாரெல்லாம் இந்த டைலாக் சொல்லி இருக்கிறீங்க சொல்லுங்க ஒரு இது ஒரு டெஸ்ட் மாதிரி நான் நல்லா இருந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வைஃபை பார்த்து சொல்லியிருந்தாலோ இல்லை மனைவி நல்லா தான் இருந்துச்சு லைஃப் ஆனா உன்னை கல்யாணம் பண்ணேன் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஏதாவது நீங்க நீங்க கிடையாது நான் ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக சொல்றேன் அப்பதான் ஓ இப்பதான் என்ன ஆகுது வெளிய வருது ஒரு ஒரு பெயினும் வெளியே வருகிற இடம் உறவு பரிமாறப்படும் போது ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும்போது வரும் போது இது எப்படி இல்லைன்னா அந்த தூண்டில் மாதிரி எதுல இருக்கிறவங்களோட இது மாட்டி இழுக்கும் இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க நம்ம ஜெனரேஷன் அப்படி இருக்க கூடாது இப்ப எமோஷனல் ஹீலிங் நமக்கு நடக்கணும் அப்படின்னா சிஸ்டர் எமோஷனல் ஹீலிங் என்ன ஓ பேசுறீங்க வேர்டெல்லாம் புதுசா இருக்குன்னு யோசிக்காதீங்க எல்லாருக்கும் தேவை அது எல்லாருக்கும் தேவை எல்லா உணர்ச்சின்னு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் படைச்சு அவர் அப்படியே கொண்டு வந்திருக்காருன்னா தெர் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல் தட் இல்ல எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு வந்து ஆண்டவர் ரீசன் வச்சிருக்கிறாரு கோவம் வந்து கெட்டதா கிடையாது ஒரு ஒரு விஷயம் அநீதி நடக்குது அத நமக்கு கோபம் வந்து நல்லது அப்படி அதே இல்லைன்னா என்ன என்ன அர்த்தம் தப்புன்னு அர்த்தம் ஒரு விஷயம் நல்லது நடக்குது அதை பார்த்து ஒரு பெருமை சந்தோஷம் ஒரு பூரிப்பு வரணும் அது வரலன்னா நம்ம அப்னார்மல் அர்த்தம் இல்ல எல்லா நேரத்திலயும் அப்ரோப்ரியேட்டான உணர்ச்சிகள் வருவதே ஒரு ஆசிர்வாதம் அதனால எமோஷன்ஸ் பேலன்ஸ்டா இருப்பதும் அதை சரியா காட்ட தெரிவதுமே ஒரு ஆசிர்வாதம் ஏன் யாரெல்லாம் இந்த அங்கே யோசிச்சதே இல்ல அப்படியே எல்லாம் இல்ல இப்படிதான் போல இருக்கு அப்படி நம்ம நினைச்சிருக்கிறோம் சில நேரத்துல மனசை விட்டு கருத்தை சொல்றது இல்ல ஏன்னா ஃபியர் ஆஹ் நம்மள நெக்லெக்ட் பண்ணிடுவாங்களோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அவங்க சொன்னதுக்கு ஆமா சொல்லிட்டே போயிட்டே இருப்போம் நமக்கு வம்பு வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் அது எப்படின்னா அந்த செல்லு மாதிரி அந்த நத்தை எப்படி அந்த செல்லுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமோ அதே மோட்லயே நிறைய பேர் எமோஷன்ஸ் காட்டிக்காமையே வருவாங்க இதெல்லாம் என்ன இதனால என்னதான் பிரச்சனை சிஸ்டர் அதை ஏன் சுத்தி சுத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா உங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனைக்கு தான் சம்மந்தம் இருக்கிறது உங்களுக்கு இப்ப உடம்புல வருது பார்த்தீங்களா அப்பப்ப ஒரு வலி அதுக்கும் இந்த எமோஷனல் நம்னஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிறது அடிக்கடி ஒரு சண்டை வருது வீடு இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பரிசு தாவியானவர் அவசியம் இல்லாம நம்ம கிட்ட நேரத்தை கடத்த எதுவும் பேச மாட்டார் நமக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணோம்னா மட்டும்தான் ஆவியானதை குறித்து பேசுவார் எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா இங்க கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஒருத்தருக்குள்ளேயே ஆண்டுபுரேன் இந்த விதமான காரியத்தினால உணர்ச்சிகளினோட அப்ரோப்ரியேட்டான வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலை பயத்தினாலையோ சரிங்க என்ன நினைப்பாங்கிற சங்கோஜத்தினாலயோ அவர்களுக்குள்ள அது சின்ன வயசுல இருந்து அப்படி கிரியேட் ஆயிருக்குமானா வளர்ந்த சூழ்நிலையில கிரியேட் இருக்குமானா எதிர்ப்பி ஹீல்டு நான் பேசுகிறேன் பரிசு தாபியானவருடைய அப்படி ஹீலிங் டச் ஒரு ஒரு துறை ஆண்டு தொடுவதாக இருக்கிற வண்ணமாய் கண்ணையே ஏற்றுக் கொள்ள உண்டாகட்டும் பரிசு தாவியான அரவணைப்புல தான் அந்த ஹீலிங் நடக்கும் அந்த ரிசீவ் பண்ணிக்கிற கிரேஸ் உண்டாகட்டும் யூசப்பா உண்டாகட்டும் ஆண்டு ஸ்ட்ராங்காவே காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காவே காட்டிக்கிட்டு தனக்குள்ள உணர்ச்சிகளை அடக்கி 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 வைத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள்லாம் அவளுக்குள்ள நோயாகவும் தேவையில்லாத தவறான முடிவுகளாகவும் ஆண்டு அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா சுத்தி பார்க்கிறவர்கள் எப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க ஆனா இது எல்லாவற்றையும் கொண்டு வந்தது அந்த இருதயத்தில் அவன்களுக்கு இருந்த வலி என்று அறியாமலேயே நிறைய பேர் அந்த குற்றங்களை சுமக்கிறாங்க மற்றவங்களோட பிளேமை சுமக்கிறாங்கப்பா தேவையானது உங்க அடரேஷன் ஆண்டு தேவையானது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அவங்க இரு பிரசன்ஸ்ல ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க என அப்பா எனக்கு இருக்கிறார் yes holy spirit o rama shadala harada leq arabe o rama shadala siti remera la karadu o rama shadala hatire me karaba o rama shadala siti remeda la karavedara maushadaram o rama shadala siti mera da la karavedara maushadaram தேங்க்யூ ஸ்பிரிட் அப்பா உமக்கு நன்றி பேசும் தெய்வம் நீங்க இந்த ஏரியா எல்லாம் சென்சிட்டிவானதுதான் ஆனா எங்களுக்கு தான் அதுலதான் நாங்கள் அதை கேட்டுதான் ஆகணும் அதை எக்ஸ்போஸ் பண்ணி தான் தீர்வார் பரிசு தாவியானவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது எங்களை சுகப்படுத்துவோம் எங்களை விடுதலை செய்யவும் தான் தேங்க்யூ ஜீசஸ் நீங்க பாருங்க சின்ன வயசுல ஒரு விஷயத்த கேட்டிருப்பீங்க ஆஹ் இல்ல அப்பா அம்மா தான் அதெல்லாம் நம்மளால முடியாது அதெல்லாம் நம்ம ஆசை கூட படக்கூடாது என்னால இதுதான் முடியும் அப்படின்னு சொன்னது நிமித்தம் உங்க மனசுக்குள்ள ஏன் அப்படி முடியாது அப்படின்னு கேட்க தோணி இருக்கும் சின்ன வயசுல ஏன் அப்படி நம்மளால முடியாது நம்மளாலேயே முடியும் நம்மளும் அப்படியே அது மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னு பதில் வந்திருக்கும் ஆனா நீங்க சப்ரஸ் பண்ணிருப்பீங்க ஆஹ் அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சிருப்பீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள சில நேரத்துல முடியும் நம்மள முடியாதுன்னு அப்ப சொன்னாங்களே நம்மளால முடியும்னு காட்டணும் அது ஈகோ வரும்

எல்லாரும் என்னாலயே என்னாலயே முடியும் முடியும்னு எப்பயோ வந்த இப்ப ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும்ப்டினைக்கூடாது தப்பு தப்பா முடிவெடுத்து தப்பு தப்பா பணக்காரியங்களை முடிவெடுத்து எப்படி வேணா இந்த அவுட் புட்ட மட்டும் கொண்டு வந்துடணும்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் மோட்ல போய் நிறைய பேர் பண பிரச்சனைல சிக்கி கொண்டவர் இருக்கிறாங்க நான் எல்லாரும் ப்ளீஸ் பண்ணனும் எல்லாரும் மெச்சுக்க வாழ வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற தெளிவு எப்போ வரும் தெரியுங்களா நம்ம உணர்ச்சிகள் சரியா இருக்கும்போதுதான் நம்ம சரியான முடிவுகளை எடுப்போம் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே என்ன அதுக்கு பின்னாடி ஒரு வலி இருந்திருக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் உங்களை யாராவது வெறுத்து இருப்பாங்க உங்களை யாராவது ஒதுக்கி இருப்பாங்க இல்ல யாருக்கிட்ட நீங்க எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க இல்ல யாருக்கிட்டா ரொம்ப போய் என்ன பண்ணிருப்பீங்க அன்பு செலுத்தி அவங்க அது மறுபடியும் மாட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் உணர்வு பூர்வமான வழிகள் தான் இதற்கு வெளிய மேனிபெஸ்டோ ஆகும் நிறைய பேருக்கு வேற வேற மாதிரி கடன் பிரச்சனையா எதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க முதல் முறை எதுக்கு வாங்கினேன் கடன்னு நல்லா பின்னாடி பின்னாடி அந்த டாட்டாய் சூழல் மாதிரி அந்த போங்க பாப்போம் போய் எதுக்கு வாங்கணும் எந்த எமோஷன்ல அந்த கடனை வாங்க ஆரம்பிச்சோம் எதுக்காக இதை செஞ்சோம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் இது மாதிரி உங்களால மேட்ச் பண்ண முடியாத விஷயத்த உங்களை மீறி கம்பல் பண்ணி தான் நீங்க செஞ்சிருப்பீங்க ஏன் மறைத்து செஞ்சிருப்பீங்க ஏன் இது இது பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்க மாட்டீங்க இல்ல நீங்க மனைவி கிட்ட சொல்லி மாட்டீங்க மறைத்து ஒரு விஷயத்தை செய்திருப்பீர்கள் இல்ல சில நேரத்துல அவசரம் ஒருவேளை மிஸ் பண்ணிருவோமோங்கிற பயம் பாதி நேரம் பயம் ஆஹ் பயம் யோ யோ இப்பயே பண்ணலன்னா அப்புறம் நமக்கு கிடைக்காதுங்கிற பயம் உள்ளுக்குள்ள ஃபியர் ஃபியர்ல நிறைய பேர் கடன்ல மாட்டிக்கிறீங்க ஃபியர்ல நிறைய பேர் சிக்னஸ்குள்ள போயிடுறீங்க ஐயோ இப்படியே இருந்தா என்ன ஆகுமோ லைஃப் என்ன ஆகுமோ பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகுமோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல அது சரியா இது எப்படிதான் இப்ப ஹேண்டில் பண்றது ஆண்டோட பிரசனத்துலதான் இது சரியாகுது என் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நான் இப்படி பதட்டப்பட்டு நான் பிரச்சனைக்குள்ளாயி நான் சிக்காயி நாளைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கிற நேரத்துல அவங்கள பாத்துக்க முடியாம போயிடுறது போயிடக்கூடாது ஏன் தெளிவு தெளிவு பரிசு ஒரு தெளிவை இன்னைக்கு தேங்க் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் பாத பதட்டங்கள் எல்லாம் வெளியேறுவதாக அது எந்த ரூட்ல இருந்து அவங்க அதை இந்த வழியில இந்த காரியங்கள் எல்லாம் சிக்கி இருப்பார்களானா அந்த வழியெல்லாம் வெளியேறட்டோம்ப்பா எல்லாம் வெளியேறட்டும் 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 ரீதாரா மாஷா கரபோ ஓரா மாஷா தாக திரி மீறதா லாக்கரபே ஓரா மாஷா தா லாசி திரி மீறதா லாக்கரபோ ஓரா மாஷா தா லசி திரி மீறதா லாக்கரபோ ஓரா மாஷா தா லஹா திரி மீறதா லாக்கரபே தர ஹோலி ஸ்பிரிட் அப்பா எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் நீங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை ஒவ்வொருத்தருடைய சிந்தையில கட்டவிழ்க்க தான் சில விஷயங்களை பேசுறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு புரியுதுப்பா பரிசு தாவியானவர் எங்க உண்டோ அவங்க விடுதலை உண்டு எமோஷன்ஸ்ல அந்த பெரிய ஹீலிங் அவர்களுக்குள்ள அந்த ஜேர்னி வரட்டும் இசப்பா அப்படியே அவர்களுக்குள்ள அந்த பரிசு தாவியான நீங்க சொல்ற சத்தத்தை கேட்டு அப்படியே பிடித்து கொண்டு போறேன் ஆண்ட பிரசன்ஸ்லயுமே சில பேர் என்ன பண்ணிடுறீங்க ஆஹ் வந்து மாஸ்க் போட்டுறீங்க ஏன்னா மனுஷங்கிட்ட போட்டு 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 பழக்கத்துல ஐயோ அப்படின்னு இங்கேயே வந்து என்ன பண்றீங்க

இப்ப நீங்க செய்கிற காரியத்தினால்தான் நான் பிரியமாகிறானு ஒரு டேக் போட்டுட்டு ஒரு விஷயத்தை செய்வது தான் தப்பு அப்படி செய்யும் போது நாமளும் ஒரு கட்டமைப்புக்குள்ள மாட்டிக்கிறோம் நம்ம குடும்பத்தையும் என்ன பண்றோம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் உள்ள திணிக்க பாக்குறோம் அதனால ஜெபமே ஒரு வீட்டுல ஆயிடுது ஃபேமிலி ப்ரேயரே ஒரு குழப்பமாயிடுது ஏன் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஆஹ் பிளீஸிங் மென்டாலிட்டில பர்ஃபாமன்ஸ் மென்டாலிட்டியில அம்மாவோ அப்பாவோ இருந்தா அந்த வீடே ஒரு மாதிரி பீஸ்ல இருக்காதுங்க பீஸ்லயே இருக்கவே இருக்காது ஏன் எவ்ரி திங் சுட் ஹேப்பன் அண்ட் பிரேயர் கூட அப்படிதான் நடக்கணும் பிரேயர் கூட அப்படிதான் நடக்கணும் ஏன் சோ அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பர்ஃபார்மன்ஸ் மூட ஆண்டவருக்கு அப்பதான் பிரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லிட்டு வீட்டை குழப்பத்துக்குள்ள தள்ள கூடாது குழப்ப கூடாது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் பர்ஃபார்மன்ஸ் மோடெல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் நாங்கள் முன்பே பாவிகளா இருக்கும் போதே எங்களை எவ்வளவு நேசிச்சிங்க இப்பொழுது நாங்க எடுக்கிற அன்பீர் பிரயாசங்கள் எல்லாம் நீங்க அதிகமாய் ஆசிர்வதிக்கிறீங்க அப்பா நான் என்னையே ப்ரெஷர் குள்ள தள்ளிட்டு நான் எல்லாரையும் ப்ரெஷர் ஆகாதபடி அந்த விடுதலை எனக்குள்ள உண்டாகட்டும் அந்த என்னை மீறி என்னை மீறி ஒரு ஸ்ட்ரிக்ட்

என்னுடைய அன்பை உணர்ந்து என்னோட மனசை புரிஞ்சு ஃப்ரீயா சந்தோஷமா விடுதலையா விடுதலையாய் ஆராதித்து விடுதலையாய் காரியங்களை செய்யணும் தான் அவர் விரும்புறாரு எல்லாமே உறவின் அடிப்படையில என் அப்பா அவரு என்ன படத்தை சிருஷ்டி கர்த்தா எனக்காக அவர் இருக்கிறார் அவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அன்றை இன்டிமசி ஸ்டேட்ல இருந்து எதை வேண்டாம் நானால செய்யுங்க அவரை பிரியப்படுத்த எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க மேல பிரியமா இருக்கிறார் இஸ் ஆல்ரெடி வெல் ப்ளீஸ் இஸ் ஆல்ரெடி வெல் யாருக்கோ இது ஒரு டைரக்ட் வார்த்தை நீங்க அவரை பிரியப்படுத்தணும் பிரியப்படுத்தணும் அப்பாவுக்கு பிரியப்படுத்தணும் அவருக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்கணும் நல்ல கோல் தான் ஆனா சாரி ராங் அட்ரஸ் ஆண்டவர் ஏற்கனவே பிரியமா இருக்கிறார் நீங்க மனுஷரை பிரியப்படுத்தி 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 கடைசியில அதே பேட்டர்ல ஆண்டவரையும் பாக்குறீங்க அந்த பேட்டர்ன் உடைவதாக இயேசுவன் நாமத்தினால ஒன்னே ஒன்னு குட் நியூஸ் என்ன தெரியுமா ஹீஸ் ஆல்ரெடி வெல் என்னை குறித்து என் தெய்வம் சந்தோஷமா இருக்கிறார் என்னை குறித்து அவர் ரொம்ப மகிழ்கிறார் எனக்காக காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் நான் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் நான் சந்தோஷமா இருக்கணும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என் கூட இருந்து ஆலோசனை கொடுக்கிறார் என் வழிகளை மாற்றுகிறார் சரியான முடிவுகளை அவர் எடுக்க வைக்கிறார் சோ எல்லாத்துலயும் அவரோட ரோல் தான் அதிகமா இருக்குது நாம என்னன்னா இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்றோமா அதுதான் அவருக்கு கொடுக்கிற பதில் நம்ம செய்யற விஷயம் இந்த ஜேர்னி நீங்க உண்மனை ஆஹ் இது அது போயிட்டு சேர்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் சில பேர் எல்லாம் பஸ்ல ஏறி உட்காந்தா பக்கத்துல கூட பாக்க மாட்டாங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா ஒரு லாங் ஜேர்னியா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க நான் ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் இந்த ட்ரெயினுக்கு ஏறினா போய் அங்க சென்னையில இறங்குவேன் இல்ல இங்க இருந்து ஏறணும்னா அங்க கன்னியாகுமரியில போய் இறங்குவேன் அப்படியே போவாங்க பத்து இருக்கீங்களா இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மோட் ஜேர்னியை என்ஜாய் பண்றதான் ஆண்டர் விரும்புற கண்டிப்பா ஆண்டவர் உங்களை வந்து என்ன பண்றாரு பரலோகத்துல சேர்க்கிறாருங்க பிரச்சனையே கிடையாது பரலோகத்துக்கு போறதுக்காக இல்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆனா இந்த ஜேர்னில உங்களுக்கு கொடுத்த லைஃப் உங்களுக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கொடுத்த ஃபேமிலி குழந்தைங்க உங்களுக்கு கொடுத்த உறவு முறைகள் உங்களுக்கு கொடுத்த ஃபெலோஷிப் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றீங்களான்னு பாருங்க பீப்புள் கூட என்ஜாய் பண்றீங்களான்னு பாருங்க அதை நவுல வாழ்றீங்களான்னு பாருங்க உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஹாப்பியா இருக்கிறீங்களான்னு பாருங்க இப்ப என்ன தெரியுங்களா ஏசப்பா என்னமோ ரொம்ப ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி ஆத்துமாக்கள் அழிகிறது அப்படிலாம் நிறைய கேக்குறோமா நம்ம அதனால வீட்டுல உட்கார்ந்து சில பேர் நிம்மதியா சாப்பிடுறது கூட கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த ஆத்தும பார வந்துரும் உம் சப்பாத்தி கொஞ்சம் கோணா மாடலாம் பார்த்தா ஆஸ்திரேலியா ஞாபகம் வந்து ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் அந்த அளவுக்கு ஏன்னா தான் எதையுமே அனுபவிக்க கூடாது அத்து மக்கள் அழுது கொண்டு இருக்கிறது நான் எப்படி இங்க ஜூஸ் குடிக்க ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது நான் எப்படி இங்க பார்க்கல போய் பிள்ளைங்க கூட விளையாட நான் நீங்க நான் ஏதோ சும்மா சொல்ற நினைக்காதீங்க உண்மையாகவே அப்படி இருக்கிறவங்களும் நாங்க பாத்துருக்கோம் அண்மையாகவே அப்படியே ஆண்டவர்காக ஆண்டவர்காகன்னு சொல்லிட்டு வீட்டையே யோசிக்காம மனைவியை யோசிக்காம இல்ல ஹஸ்பண்டை யோசிக்காம நேரம் ஜப்போன் 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 பைபிளை தூக்கிட்டு போய் சர்ச்சுல உட்காந்துருக்கிற ஆட்களை நாங்க பாக்குறோம் அதை கவுன்சில் பண்ணிருக்கிறோம் அதனாலதான் நான் சொல்றேன் தேங்க்யூ ஹோலி ஸ்பீட் அப்பா நீங்க ஒரு ஒருத்தரோட பேசுகிறதுக்காக நன்றி நான் யார்கிட்ட பேச யார்கிட்ட பேசுறேன்னு தெளிவா தெரிகிறது ஆனா ஆண்டவர் அவங்கள விடுதலை செய்யறீங்க வெளியில செய்யறீங்க விடுதலை செய்யறீங்க தேங்க்யூ ஹோலிஸ்பாழ்க்கையை வாழுகிற கிருவை உண்டாகட்டும் 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 யேசப்பா நிலைவரமான ஒரு ஆவி பிரசன்ட்ல இருக்கிற அந்த கிருவை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரிலீஸ் பண்ணப்படட்டும் இது ஏதோ ஏசப்பா என்கிட்ட சொல்ல வரீங்கன்னு தெரியுது ஆண்டவரே எனக்கு புரியல எனக்கு புரிகிற விதமா நீங்க பேசுங்கன்னு சொல்லி தனியா இருக்கும் போது நீங்க ஜோம் பண்ணுங்க என்கேஜ் பண்ணுங்க அந்த உணர்ச்சி ஒரு ஹீலிங் வேணும்ன்றாங்களே அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க எந்தெந்த ஏரியால எல்லாம் நீங்க அப்ரோப்ரியேட்டா இருக்கிறீங்களா இல்லையா நீங்களே செக் பண்ணுங்க யார்ட்டையும் கேட்கணும்னு கிடையாது நமக்கே நமக்கு தெரியும் ஏ தேங்க்யூ ஹோலி ஸ்பெர் அப்பா நீங்க விடுதலை தந்ததுக்காக நன்றி விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொரு நான் ஆசிர்வதிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன் சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இவங்களுக்குள்ள வருகிற ஹீலிங் அண்ட் அந்த குடும்பங்களுக்குள்ள அப்படியே போகிறதுக்காக நன்றி அந்த வீடுகளுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு ஈஸினஸ் உண்டாகட்டும்னு சொல்லி நான் பேசுகிறேன் அந்த இறுக்கங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவன் நாமத்தினால பேட்டன் பேட்டனா போய் ஒரே விதமாய் செய்து ஒரு மாதிரி ஒரு போர்டம் மாதிரி லைஃப்ல இருக்கிற எல்லாருக்குள்ள அது மாறுவதாக அந்த எல்லாம் பேட்டன்லாம் என்ஜாய்

நீங்க பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு பெரிய எமோஷனல் ஹீலிங் அந்த அந்த அனாயிண்டிங் அப்படின்னு நீங்க ரிலீஸ் பண்ணதுக்காக நன்றி அந்த இன்சைட் நிறைய பேருக்குள்ள நீங்க வச்சிட்டீங்க அதற்காக உமக்கு நன்றி இது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி எங்களோட பேசுறீங்க அதற்காக நன்றி வி கிவ் யூ ஆல் த க்ளோரி லார்ட் இன் ஜீசஸ் நேம் ஏமேன் 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 யூனோ நான் சொல்ல நான் வந்து சொல்ல ட்ரை தான் பண்றேன் பட் ஆனா பரிசு தான் உங்களுக்குள்ள இன்னும் டீப்பா நிறைய விஷயங்களை போட்டிருப்பார் ஓகே இது வந்து டீடைலா புது புது டேர்ம்ஸ் எல்லாம் இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னு கண்டிப்பா உங்க அதை குறிச்ச வெளிச்சத்துல இன்னும் அழகா நடத்து வர பாருங்க உங்களை ஆஹ் வரக்கூடிய நாட்கள் நீங்க நீங்க இதையுமே அறிக்கையுமே பண்ணுங்க ஐஎம் பிளெஸ்ட் ஆஹ் ஐ ஆம் எமோஷனலி பேலன்ஸ்ட் நான் என்னுடைய உணர்ச்சிகளை சரியாய் வெளிக்கப்படுத்துகிறேன் என் உணர்வுகள் எல்லாம் ஹீல்டா இருக்குது சரீரம் ஹீல்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி உணர்ச்சிகளை ஹீல்டா இருக்குன்னு அறிக்கை பண்ண ஆரம்பிங்க ஓகே ஓகே யூ 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 ஆல் ரியலி டேக் கேர் பை